நேயர்களே, நட்சத்திர ஜன்னல் நிகழ்ச்சியோட பொங்கல் ஸ்பெஷலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. பொதுவாகவே பாடல்கள் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லணும்னா கிளாசிக்கல் கர்நாடிக் சாங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் மார்கழி மாதத்தில் கர்நாடிக் சாங்ஸ் களைக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம். கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லாரையுமே நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதில் கணவன் மனைவியாக பிரபலமானவங்க ஒரு சிலர் தான். அந்த ஒரு சிலரில் ரொம்பவே முக்கியமான ஒரு கப்பலை தான் இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷலாக நட்சத்திர ஜன்னல் நிகழ்ச்சியில் நம்ம வரவேற்க போகிறோம். அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தா பின்னி கிருஷ்ணகுமார். இந்த கப்பல் தான் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள். அவங்கள நம்ம இப்போ வரவேற்கலாம். சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான், ராதையை பூங்கோதையை அவன் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான். இந்த பொங்கல் ஸ்பெஷல் நிகழ்ச்சிக்கு உங்கள் ரெண்டு பேருமே வரவேற்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. டாக்டர் கிருஷ்ணகுமார் அண்ட் பின்னி கிருஷ்ணகுமார் மேம், எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் ரெண்டு பேருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் ஷோ அப்படிங்கிறதுனால இதை நம்ம மங்களகரமாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். கர்நாடிக் மியூசிக் ஸ்பெஷல், அதனால ரெண்டு பேருமே வந்து ஒரு பாட்டு பாடினீங்கன்னா இந்த ஷோ இனிமையாக ஆரம்பிக்கலாம். அருவாகி உருவாகி அகத்தில் எழும் பொருளாகி, அருவாகி உருவாகி அகத்தில் எழும் பொருளாகி, திருவானத்தின் தமிழின் தெள்ளமோத செல்வியே, அருள்வாய் அங்கையர் கண்ணியே அன்னையே, அருள் அங்கையர் கண்ணியே என் அன்னையே, என் அன்னையே. தி ஹோல் நேச்சரே ஃபெமினைன் தான். நம்ம சுற்றி இருக்க இந்த எர்த்தாகட்டும் பூமியாகட்டும் எல்லாமே ஒரு ஸ்திரீயாக தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த பொங்கல் கொண்டாடுவது வந்து நம்ம நேச்சர் தான் கொண்டாட போகிறோம். நமக்கு அந்த தானியங்கள் எல்லா ஹார்வெஸ்ட் எல்லாமே நமக்கு சாப்பிட உணவு எல்லாமே அதுதானே. நம்ம ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ட்ரிபியூட் தான் இந்த பொங்கல் நிகழ்ச்சி. இப்போ பொங்கல் வந்து இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஒரு மாதிரி கொண்டாடுவோம், அந்த பொங்கல் மாட்டுப்பொங்கல் அந்த மாதிரி. கேரளா பொறுத்த வரைக்கும் அது என்ன மாதிரியான ஸ்பெஷல், அங்கே எப்படி இருக்கும்? கேரளத்தில் பொங்கல் அப்படி ஃபெஸ்டிவல் கிடையாது. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜனவரி 14th தான் மகர விளக்கு, மகர ஐயப்பன் சபரிமலை. ஸோ அதனால அதுதான் அதுக்கு முன்னாடி அதுதான் ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். அண்ட் அங்கேயும் நிறைய தமிழ் ஃபேமிலிஸ் நிறைய இருக்கும் இல்லையா எல்லா ஊர்லும். ஸோ திருவாவூரத்தில் கொண்டாடும் பொங்கல். அங்கே நிறைய தமிழ் பிராமின்ஸ் நிறைய அந்த ஒரு ஏரியாவே இருக்கு, கிராமம் சொல்லி கோலம் எல்லாம் போட்டு அந்த எல்லா நாளைக்கும் அந்த மஞ்சள் எல்லாம் வச்சு திருவாரூரத்துல நல்லா பூஜை பண்ணி சத்யநாராயண பூஜை எல்லாம் பண்ணி தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பெரிய கோலம் எல்லாம் பார்க்கறது, அப்படிலாம் அங்கே அந்த கலர் கலராக கோலம் எல்லாம் வரும், மார்கழி ஃபுல்லா ஃபுல்லா அது ரொம்ப பொங்கல் அது ரொம்ப. அப்புறம் காணும் பொங்கல், போகி பொங்கல் அப்படியெல்லாம் அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறது. இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே வந்து இப்போ இசையில் ரொம்பவே டீப்பாக இருக்கீங்க, ஆர்வமாக அந்த மாதிரி. ஓ, எப்படி தொடங்குச்சு உங்களுடைய இசை பயணம்? என்னுடைய அப்பா வந்து மேத்தமேட்டிக்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தார். ஸோ அந்த ஒரு டிஎன்ஏ இருக்கும்ல, அப்படி நான் மேத்தமேட்டிக்ஸ்லேயே அதுதானே நமக்கு ஈஸியாக வரும். அப்படி நான் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஃபிலிமில் வாய்ஸ் டப் பண்ணுற ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி டப் பண்ணுற மாதிரி ஒரு இது வந்தது. இப்போ அந்த காலத்தில் கே ராகவன் மாஸ்டர்னு எம்எஸ்பி சார் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வெட்ரன் மலையாளத்தில், அவர் தான் அதுக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது டெய்லி என்னை பாட சொல்லுவார் அந்த வாய்ஸ் டப்பிங் டைமில். ஏ, வை கான்ட் யூ டேக் திஸ் எஸ், நீங்கள் ஏன் இவ்வளோ டேலண்ட் இருந்து நீங்கள் மியூசிக் ஏன் வரக்கூடாது சொல்லி அங்கேயிருந்து டிவியேட் ஆகி எம்ஏ பிஏஎம்ஏ மியூசிக்கெல்லாம் பண்ணி பிஹெச்டி மியூசிக்லேயே பண்ணி. ஸோ அப்படி தான் அங்கே டைவர்ட் ஆச்சு. அந்த காலத்தில் ஸ்கூல் காலேஜில் படிக்கும் போதே கச்சேரி பண்ண ஆரம்பிச்சுட்டேனா. அங்கேருந்து நான் சென்னை போய் குருஜி பாலமுரளி சார்கிட்ட நான் சம்மர் வெக்கேஷன்ஸ் தங்கி கூட அவர் கூட கேரம் போர்டெலாம் விளையாடி நான் பாட்டு படிச்சிருக்கேன் குட்டியாக. ஸோ அதெல்லாம் ஆரம்பம். அப்படி ஆரம்பித்து அது ஈச் டே இஸ் எ சர்ப்ரைஸ், ஏதோ ஒரு புதுசாக இன்றைக்கி வந்து நாங்கள் வந்திருக்கோம் அது ஒரு சர்ப்ரைஸ். ஸோ எவ்ரிடே ஐ டேக் இட் அஸ் எ சர்ப்ரைஸ் டு மீட் பீப்புள் அண்ட் ஒன்று ஒன்று ஒன்றும் லைஃப்பில் ஒன்று ஒன்றா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே வந்துட்டுருக்கு.
நாங்கள் அஞ்சு பேர், எங்கள் சகோதரங்கள் நான் அஞ்சாவது. ஸோ அக்காகளெல்லாம் பாட்டு படிக்கிறது கேட்டு அப்படி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு பாட்டே பிடிக்காது, ஆனால் வந்து பாட்டு கேட்டுட்டு தான் இருந்தது, தலையில் பாட்டு ஏறிண்டு தான் இருந்தது, அக்காக்களும் அண்ணாவும் எல்லாம் பாடுறது. ஸோ அப்போ நான் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்டில் தான் ஆனால் ஸ்டார்ட் பண்ணது. ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு கொஞ்சம் அவங்க பாடினது ஒரு கீர்த்தனம் வரைக்கும் எல்லாம் தெரியும், எல்லாம் கேட்டுட்டு தானே இருக்கு. நான் வந்து டென்த்து முடிச்சதுக்கப்புறம் ட்ரிவாண்டத்தில் விமென்ஸ் காலேஜில் தான், அன்றைக்கி வந்து ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் இல்லை, ப்ரீ டிகிரிலேருந்து எம்ஏ வரைக்கும் அங்கே தான் படித்தேன். அதுக்கப்புறம் எம்ஃபில் மதுரை காமராஜ் மியூசிக் தான். ஓ, மியூசிக் மியூசிக் ஐயா. அன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் யங்ஸ்டர்ஸில் இங்கே கேரளத்தில் ஒரு கொஞ்சம் பாப்புலராக தான் இருந்தது. எந்த கேரளத்தில் அங்கே இங்கே பாடாத ஒரு கோவில் கிடையாது. அங்கே எப்பவுமே கோவில் கன்சர்ட்ஸ் ரொம்ப நிறைய இருக்கும், அது நான் வேற எங்கேயும் பார்த்தது கிடையாது. கோவிலில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெண்டு பேரும் பாடின பாடல் ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக. எனக்கு நான் வந்து என்னோட ஃபேவரேட் ஒரு பாட்டு இருக்கு, குறை பாட்டு இருக்கும், அதுல வந்து ப்ரோச்சேவரோரா நினுவினா ரகுவரானோ ப்ரோச்சேவா, அது ஹிமகிரி தனையே மலத்தே, அந்த சங்கதியோட எல்லாம் அது பாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அன்னைக்கு ரொம்ப பாப்புலர். ஸோ அதனால இது ரெண்டும் கண்டிப்பா கச்சேரிக்கு இருக்கும். நானெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது ஆனால் அரங்கேற்றம் அதெல்லாம் வந்து நைன்த் ஸ்டாண்டர்டில் தான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அப்போ வந்து நகுமோ மோகனலே நாஜாரிதலிசி அதெல்லாம் மோஸ்ட் பாப்புலர். ரகுவம் சசுதாம் புத்தி சந்திர ஸ்ரீ ராஜராஜ ராஜேஸ்வர இதெல்லாம் பாடிட்டு ரொம்ப சேலஞ்சிங்காக இந்த பாட்டு எனக்கு ரொம்ப வந்து நல்லா வந்துச்சு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடினேன், அதாவது அந்த ரொம்ப அந்த வார்த்தைகள்லாம் ரொம்பவே நான் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய. ராஜா சாருக்கு ஒரு ஃபோக் ரீதியில் ஒரு பாட்டு பாடினேன், என்ன செஞ்சாலோ நம்ம எதை செஞ்சாலோ அந்த சாமி தோண வேணும், அந்த சாமி தோண அந்த மாதிரி ஒரு ஸ்லாங் வர்றதுக்கு நான் பக்கத்துல திப்பு எல்லாம் பாடி திப் டிப்பு நானும் தான் பாடினது. ராஜா சார் ஓகே சொன்னார், ரொம்ப சந்தோஷமா. இது கொஞ்சம் அந்த ஸ்லாங் கொஞ்சம் இப்படி பார்த்துட்டு இருந்தது, ஆனா கிடைச்சது. குருஜி பத்தி கண்டிப்பா நம்ம பேசியே ஆகணும். நீங்க வந்து ஏன்னா ஒரு லெஜெண்ட், அவரை பத்தி நீங்க சொல்லுங்க சார். அவர் கூட அந்த பயணிச்ச அந்த டிராவல் எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்து, இன்றைக்குமே உங்களுக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் அது எல்லாமே, அதில் முக்கியமான சில விஷயங்கள். நான் பிறகுறதுக்கு முன்னாடி என் ஃபேமிலி எல்லாமே குருஜியோட ஃபேமிலி எல்லாருக்கும் தெரியும். பிறந்து வந்ததுக்கப்புறம் அன்றைக்கி இந்த கேசட்டு ஸ்பூல் டேப்பு அப்போ அதே கேட்டுருக்கிறது. இப்போ அவர் கூட உட்காந்து அதே பாட்டுகள்லாம் அப்புறம் ஒரு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் கூட ஒரு 150 கச்சேரி பாடுற ஒரு கண்டிஷன் வரும்னு நான் அதான் முதல்ல சொன்னேன்ல, எல்லாமே ஒரு சர்ப்ரைஸ், காட் கிவன் சர்ப்ரைசஸ் ஆல்வேஸ். இப்போ சின்ன வயசுலேருந்தே நான் சம்மர் வெக்கேஷனில் இங்கே அங்கே மாமா கூட ஸ்டே பண்ணி எவ்ரிடே அங்கே போய் காலையில் 7 to 12 மணிக்கு கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் கேரம்போர்டு விளையாடும், அப்புறம் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாரு. குருஜி இவங்க வீட்டில் ரொம்ப முக்கியங்கிறது வந்து எங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் காலேஜில் படிக்கும்போதே தெரியும் அங்கே வருவாங்கன்னு. ஸோ சின்ன வயசுலேருந்தா எப்படின்னு தெரியல நானும் பயங்கரமான குருஜியோட ஒரு பக்தியாக்கும். அன்னைக்கு வந்து காம்படிஷன் நடக்கும் இங்கே கேரளத்தில், எதே காம்படிஷன் நடந்தாலும் எனக்கு வந்து ப்ரைஸ் உண்டு. ஒரு கேரளா ஓல்ட் சபா காம்படிஷன் நடந்தபோது எனக்கு செகண்டு, அதோட ப்ரைஸ் அன்னைக்கு கச்சேரி வேன் ப்ரைஸ் கொடுக்கறது குருஜி. அப்போ நான் 6th or 7th ஸ்டாண்டர்டில் படிக்கிறது, அப்படியே ரொம்ப ஆவலாக பார்த்துட்டு இருக்கு எப்படி குருஜி வருது. அன்னைக்கெல்லாம் நம்ம ஆ பாலமுரளிஷ்ணா வந்தாச்சு இப்படி தானே நம்ம சொல்லணும். ப்ரைஸ் கொடுக்க ஸ்டேஜ் போனப்போ வந்து என்னை மட்டும் இப்படி இப்படி பிடிச்ச தாடையில் இப்படி பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இப்படி கொஞ்சினா இப்படி எனக்காக தான் போறோம். நான் அப்புறம் பார்த்துட்டு இருந்தேன் யாரோட எல்லாம் தாடையில இவர் குருஜி பிடிக்கிறான்னு பார்த்தா யாரையும் பிடிக்கல, அந்த போட்டோவும் இருக்கு. அப்புறம் இங்க கல்யாணம் ஆகி வந்த போன குருஜி ஏன் அன்னைக்கு என்னோட மட்டும் பிடிச்சேன், வேற யாரோடையும் பிடிக்கல, நீ தான் எங்கிட்ட வர போறது எனக்கு தெரியுமே. அதே மாதிரி 8th 9th ஸ்டாண்டர்ட்ல படிக்கும் போது அவர் ரெக்கார்டிங் போகும்போது அவர் நல்ல கார் டிரைவ் பண்ணுவார். இப்ப அவர் என்ன கூண்டு போவார், நான் சின்ன பையன், நான் அப்படி பார்த்துட்டு இருப்பேன். அவர் டிரைவ் பண்ணி போகும்போது அது டிரைவ் பண்ணுறதே ஒரு அழகு. அவர் அப்படி சிக்னல் வந்தாலே இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த கண்ணாடியை டவுன் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க காரை பார்த்து சிரிப்பார், அவர் எல்லாரையும் பார்த்து கை காணும். இந்த அளவுக்கு டிராஃபிக்லாம் கிடையாது அன்னைக்கு, அது சொல்றது 86 85 அந்த டைம். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்கிறது பிற்காலத்தில் அவருடைய லாஸ்ட் 5 இயர்ஸில் அந்த சீட் காட் இன்டர்சேஞ்ச்,
நான் டிரைவ் பண்ண அவர் எயில் சீட்டில். இது வந்து அதான் சர்ப்ரைசிங் ஈவெண்ட்ஸ்னு சொல்கிறது. அவருக்கு ஒரு மென்டல் செட்பேக் 2013 அவருக்கு ஒரு காரணமாக வந்தது. அப்போ எனக்கு வந்து ஐ வாஸ் 24/7 சொல்லலாம், ஆல்மோஸ்ட் அவர் கூடயே தான், அவர் லாஸ்ட் மூச்சு வரைக்கும் அவர் கூடயே. டெய்லி அவரை ஃப்ரீயாக இருக்கிற நாளைக்கு டெய்லி அவரை மரீனா பீச்சுக்கு கொண்டு போகிறது பெரிய கொடுப்பேன்னு சொல்லலாம். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக அதுக்கு எத்தனையோ புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு தெரியல. பிகாஸ் குருஜிங்கிறது வந்து அது 300-400 வருஷத்தில் ஒருக்கு மட்டும் பிறக்கணும் ஒரு பெரிய கந்தர்வனாக்கும். அவங்க வந்து எப்படியோ பூமிக்கு வந்ததாக்கும். ஏன்னா பிகாஸ் அவங்க பிறந்ததுலேருந்தே வந்து இப்போ கடம், கஞ்சிர், அமிர்தங்கம், வயலின், ஆல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் வாக்கியக்காரன் எழுதி போயட்ரி கம்போஸ் பண்ணி சான்ஸ்கிரிட், தெலுங்கு, தமிழ்ல கூட எழுதியிருக்கு. அப்புறம் இங்கிலீஷ்ல பேசினா கூட பொய்டிக்கலாவே பேசுவார். போயட்டிக்கா சொல்லுவாரு அப்படின்னு சொன்னீங்களே சார், அதுல அந்த மாதிரியான விஷயங்கள்ல டக்குன்னு இது வந்து வேற யாராலையும் முடியாது, இத சாரா குருஜியால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரியான. ஒரு குருஜி ஒரு கன்சர்ட்டுக்கு போன உடனே, கல்யாண கன்சர்ட்டுக்கு ரொம்ப இயர்ஸ் பேக் நடந்தது, அன்னைக்கு மோகனம்ங்கிற ராகம் குருஜி பாடுறதா இல்லை, நம்ம போறச்ச கச்சேரிக்கு போறச்ச என்னெல்லாம் பாடணும்னு எழுதிட்டு போங்க, மோகனம் பாடணும்னு வந்து அந்த ஆர்கனைசர் வந்து கேட்டாலாம் பாடின்னு இருக்கும்போது. அப்போ குருஜி சொன்னா மணி இல்லைன்னு சொன்னா, அப்போ மணி இன்னும் தரேன் குருஜி, எதை பாடினா போற மோகனத்துல. அப்புறம் தான் என்ன தெரிஞ்ச என்ன விஷயம்னா, மோகனத்துல சரி க ப த சா சாதா ப க ரி சா அதுல வந்து மா நீ அந்த நோட்ஸ் இல்லை, சும்மா ஒரு விளையாட்டுக்கு மணி இல்லைன்னா, அது ரெண்டு மணி இல்லைன்னு ஆகி போச்சு. அந்த ஆளு வந்து சொன்ன ஆளு ஒரு மாதிரி ஆகி போச்சு. இதெல்லாம் கச்சேரிக்கு நடுவில் நடந்துட்டு இருக்கும். இல்ல பொதுவாவே அவர் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஜாலியான பர்சன், ரொம்ப ஜாலியா இருக்கும். கல்யாணம் பண்ணி சிவாங்கி ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்த ஒரு 5 மாசத்துல பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ குருஜி யுஎஸ்லக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீ வெளியில இறங்கக்கூடாது, 10 மணிக்கு அப்புறம் உனக்கு நல்ல காலம் இல்லைன்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் அன்னைக்கெல்லாம் சின்ன வயசு தானே, அது குருஜி சொல்றது கேட்கல. தீசிஸ் பண்ணிட்டு இருந்தது, அதோட ஏதோ ஒர்க்குக்காக போயிருந்தது. அப்புறம் தான் அந்த மாதிரி அடிபட்டு அவங்க வந்து வெண்டிலேட்டரில் படுத்துட்டு இருந்தா 10 நாளைக்கு. டாக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியாச்சு. குருஜி இவர் ஃபர்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி வெண்டிலேட்டர் படுத்த அந்த நேரத்தில் குருஜி திருப்பி வந்தா 1 மந்த் கழிஞ்ச யூஎஸ்லேருந்து. ஃபஸ்ட்டு குருஜி வந்து இறங்கின உடனே குருஜி சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு கால் எங்களுக்கு தான், குழந்தை எதுக்குமே கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கு, அவனுக்கு எதுவுமே ஆகாதா, அடுத்த மாதம் நான் வீட்டில் வந்து பார்ப்பேன். கடவுள் மாதிரி அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. கரெக்டா அடுத்த மாசம் அதே மாதிரி நடந்தது. அவர் ஒராள் மட்டும்தான் இவர் வந்து ஒன்னும் ஆகாதுன்னு சொன்னது நிஜமாவே. எவ்வளவு விஷயங்கள் அப்படியே உங்களுக்குள்ள ஊறி போயிருக்கிற மாதிரியான விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து நீங்க எடுத்துக்கிட்டது, அதாவது லைஃப் லாங் நான் இதை குருஜி கிட்ட இருந்து எடுத்துட்டேன், இதை நான் ஃபாலோ பண்ணியே ஆவேன் அப்படின்ற மாதிரி உங்களோட நீங்க எதை எடுத்திருக்கீங்க சார்? நீங்க நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறது உங்களுக்கு இன்னொராளை பத்தி தெரியாதது எதுவுமே சொல்லக்கூடாது. அவரோட ஃபர்ஸ்ட் நாங்க போனப்போ உள்ள அட்வைஸ் நான் பார்த்து படிச்சது, லைஃப்ல ஒரு பாலிசி வேணும். இப்போ பாலமுரளி கிருஷ்ணான் நாம ஒரு ஃபிகர் அவுட் பண்றோம், இதுதான் இப்படிதான் இருப்பார். அந்த பாலிசிக்கு அவருக்கு மாற்றமே கிடையாது, கடைசி வரைக்கும் மாற்றம் கிடையாது, என்ன உண்டோ அவர் அப்படியே. ஸோ அது வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கீப் இன்டாக்டா, அதை பிடிச்சு கொண்டு போறது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம அடுத்ததான் வந்து ஒரு பிரேக் போறோம் சார், அதுக்கு முன்னாடி அவருடைய பாடலோட இந்த செக்மெண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாமா? மாமவே முரளி நாத சூப்பர் சூப்பர் சார், சூப்பர் மேம். எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு என்னன்னா, இப்ப நம்ம பொதுவா ஒரு ஃபெஸ்டிவல் இல்லைன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன பண்ணுவோம், பாடுற தெரியுதோ தெரியலையோ எல்லாரும் வந்து அந்த சினிமா பாட்டை வச்சுட்டு அந்தாட்சரி. ஆனா பொதுவா சினிமா சாங்ஸ்ல தான் அந்தாட்சரி இது வரைக்கும். நீங்க ரெண்டு பேருமே வந்து கிளாசிக்கல் சாங்ஸ்ல வந்து அந்தாட்சரி பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? பண்ணலாமே நிறைய, ஏன்னா அது இது வரைக்கும் நான் கேட்டதில்லை, எனக்கு தெரிஞ்சு அது யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. கர்நாடிக்னா தியாகராஜ சுவாமி இல்லாட்டி கர்நாடிக் கிடையாது.
எங்களுக்கு குருஜி இல்லாமல் சங்கீதமே இல்லை. ஸோ ரெண்டும் கலந்து ஒரு பாட்டில் ஆரம்பிக்கிறேன், ரெண்டு மூணு பாட்டு பாடலாம். ஓகே சார். சமகன சார்வபௌம சாமகன சார்வபௌம சுவாமி தியாகராஜநாம சாமகன சார்வபௌம சுவாமி தியாகராஜநாம. சோ எண்ட் லெட்டர் அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். சோ மா வச்ச மனவினால கிஞ்ச ராதடே மனவினால கிஞ்ச ராதடே மர்மமெல்ல தெல் பெதனே மனசா மனவினால கிஞ்ச ராதடே மர்மமெல்ல தெல் பெதனே மனசா சதா தவ பாத சந்நிதிம் குரு சதாசிவ பக்த கல்ப பாதப சதா தவ பாத சந்நிதிம் குரு சதாசிவ பக்த கல்ப பாதப. பார்வதி நாயகனே சரணம் பார்வதி நாயகனே சரணம் பரமசிவா கருணாகர சம்போ போ. வேற லெவல் வேற லெவல். சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ நீங்களும் பாடுங்க. போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ நீங்களும் பாடுங்க. போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ. ரொம்ப வேற லெவல்ல இருந்துச்சு, இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆனா இது நாமளும் இப்படி பண்ணது கிடையாது இல்லையா? நாங்களும் இதுவரைக்கும் யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. அதுவும் ரெண்டு பேரும் இமீடியட்டா எடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். இதை இன்னும் வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா சார்? அதாவது உங்க குருஜியோட சாங்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து ரொம்ப அது சினிமா சாங்ஸ் ரொம்ப ஃபேவரட் ஆனது, அந்த மாதிரியான சாங்ஸ் ஏதாவது? சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடு. சின்ன கண்ணன் அழைக்கிறான் சின்ன கண்ணன் அழைக்கிறான். சூப்பர் சூப்பர். கர்நாடிக் மியூசிக்ல அந்தாட்சரி பார்த்தோம், குருஜியோட சாங்ஸும் கேட்டாச்சு. இப்போ நீங்க ரெண்டு பேருமே வந்து எல்லா விஷயத்துலயுமே ரொம்ப ஒரு கம்பேட்டபிலிட்டி, ஒரு சாஃப்டா, ஒரு ரொம்ப அந்த மாதிரி இருக்கீங்க பாக்குறதுக்கு. பாடுறதும் அதே மாதிரி சேர்ந்து பாடுறீங்க. இதுலயே வேற விதமா ஏதாவது நீங்க எங்களுக்காக பண்ண முடியுமா? ஒற்றுமை இல்லாம இருக்கணும். பாட்டுல எப்படி சம்டைம்ஸ் சொரம் ராகம் அதெல்லாம் பாடுறச்சே வீட்டுல எப்படி சார்? வீட்டிலும் அந்த ஒரு செலக்ஷன் சாங் செலக்ஷன் நேரத்திலும் சம்டைம்ஸ் நான் நினைக்காதது இவர் பாடமாட்டேன், இவர் நினைக்கிறது நான் பாடமாட்டேன், அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறச்ச சண்டை அதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி சாங்ஸ்ல இப்ப எங்களுக்காக ஏதாவது தானி சனி 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 தனி தபத பமப மக மபத மப மத மப மணி மப மத மப மத மப மணி மப மத சபத பனி மப மத மப மப சாரி கம பத நி ச நி தப நி தனி தபத மப மத மப சனி ச நி தனி தபத பமப சத்தி தப மப தப சத்தி கம பத பமப மபத பமப மப மத மப மத மப மணி மப சப தப சப தப மப மத மப மப மத மப 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 கம கம ரிக ரிக சரி சரி டிக கம மப பத தனி நிச
ரொம்பவே வந்து பெரிய விஷயம் எனக்கு. எனக்கு அதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போ உங்க ரெண்டு பேரை பத்தியும் இந்த இதுல பேசலாம் அப்படின்னு இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது அங்கே கேரளத்தில் யூனிவர்சிட்டி யூத் ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும், நிறைய காம்படிஷன்ஸ் எல்லாம். அதில் வந்து நான் பாடின் இருந்தபோது இவர் கரெக்டாக ஒரு அன்னைக்கு எனக்கு ஒரு 16-17 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பாடின்றபோது இவங்க கரெக்டாக ஏறி வந்தாச்சு. அப்புறம் வந்து அங்கே உட்காந்து நான் பாடி வெளின்னு இறங்கி போது, ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபீமேல் இதுதான் காம்படிஷன் தான் நடந்துட்டுருக்கு கர்நாடக சங்கீதம். வெளியில் இறங்கி போது இவங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது, என்னெல்லாம் பாடினா குறிப்பிட்ட சில விஷயங்கள் அதில் இருந்தது அதெல்லாம் எடுத்து சொல்லி, ஐ எம் கிருஷ்ணகுமார், இந்த மாதிரி நீங்கள் பாடினது ரொம்ப நல்லாயிருக்கு, உங்களோட டிவியிலெல்லாம் நிறைய பாட்டு பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அது மறக்க மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து அவங்கள பார்த்தப்போ இந்த இன்சிடென்ட் தாண்டி இப்போ இது இன்சிடென்ட் முன்னாடி தான் அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தா பேசணும், டிவியில் பார்த்தேன் அன்னைக்கு, தூரதர்ஷன் தான், டிவியில் பார்த்தேன். ஸோ என்ன என்னோடய மியூசிக்கல் ஐடியாலஜிஸ் மாதிரியே இருக்கே அப்படி நோட் பண்ணி தான் அங்கே அன்னைக்கு போய் உள்ளே போய் பார்த்தது, போய் கேட்டது. அந்த நேரத்துலலாம் இப்படிலாம் ஒன்று தாட்ஸ் எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நோட் பண்ணால் திருப்பி நோட் பண்ணுவோம்ல, அடுத்து என்ன பாடுறாங்க, அடுத்து என்ன நடக்குது அப்படி நோட் பண்ணி கூட நோட் பண்ணிட்டேன். அதான் அப்போ அந்த டைம்ல நீங்க பேசி பழகும் போதே வந்து உங்களுக்கு ஃபீல் ஆச்சா, நீங்க ரெண்டு பேருக்கும் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கறது, இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அது வந்து உங்களுக்கு? இல்ல, ஏன்னா அந்த காலத்துல வாட்ஸ்அப் இதெல்லாம் கிடையாது, போன் தான் இருக்கும். ஸோ அதனால அது இருந்தா அப்பவே ஃபீல் பண்ணி இருப்பேன், என்ன மெசேஜ் அனுப்பலாம். அன்னைக்கு போன் தான் இருந்தது, என்னோட அண்ணா கூட தான் நான் நின்று படிச்சுட்டு இருந்தது. ஸோ அது 2-3 வருஷம் கழிஞ்சு என்னென்னா அன்றைக்கி நேற்றுங்கிற முகநேந்திரன் சார்கிட்டே வந்து நானும் கத்துட்டுருந்தது, இவரும் கத்துட்டுருந்தது. அதனால தனித்தனியாக தான் சேர்ந்து இல்லை, தனித்தனி. ஆமாம், தனித்தனியாக காலம்பரை நான் போனால் ஈவினிங் இருப்போம். சாரு சொல்லும், இந்த காலம்பரை பின்னி வந்தா அந்த பாட்டு படிச்சு இந்த பாட்டு படிச்சு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் சாரு. அப்போ இவர் ஓ அப்படியா, அப்போ திருப்பி வந்து எங்கள் அண்ணாவே கூப்பிடு, அண்ணா ரொம்ப ஃப்ரெண்டு. அப்போ நான் தான் ஃபோன் எடுப்பேன், எனக்கு தெரியல யாருன்னு, யாரு கூப்பிட்டாலும் ஃபோன் எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு சின்ன குழந்தை ஒரு ஹாப்பினஸ். ஆ அதில் ஓடி போய் ஃபோன் எடுக்கும்போது எல்லாம் இவர் கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ இன்னைக்கு காலம்பரை அங்கே இந்த பாட்டு படித்தே இல்லையா சார் அப்படி சொல்லியாச்சு அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான். அது ஒரு ஸ்டார்டிங். இப்போ நீங்கள் சொன்னீங்க மேம் வந்து பார்த்து பிடிச்சி போய் அந்த மாதிரி தான் பண்ணுங்க. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமா அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பேரில் யார் ரொம்ப எதாக இருந்தாலும் கேஷுவலாக எடுத்துக்கிறது, ஜாலியாக எடுத்துக்கிறது அந்த மாதிரி, யார் வந்து ரிஸ்ட்ரிக்ட் இல்லை எனக்கு இதுனா இப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரி யார் இருக்கீங்க ரெண்டு பேரில்? இல்லை அதுவுமே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே? சில காரியத்துலலாம் நான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், சில காரியத்துலலாம் இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஸோ அதுவும் ஈக்குவலாக தான் இருக்கு. ஏன்னா எனக்கு பிடிச்ச என்ன சண்டை என்ன, எனக்கு காலம்பரம் எழுந்தால் வந்து பெட்ஷீட்டு மடக்கி வைக்கிறது, நீட்டாக இருக்கணும் வீடு, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவர் அவ்வளோ அதை கவனிக்காது. இவர் ஆக்சுவலி இப்போ கேட்கும் போது தான் தெரியுது இப்படிலாம் ஒன்று இருக்கு, இதெல்லாம் நம்ம நினைச்சுக்கணும், இதெல்லாம் கவுண்ட் பண்ணாங்கிறது. ஆக்சுவலாக அதில் இவர் வந்து அவ்வளோ ஃபெயில் ஆயிட்டார். அதாவது நான் வந்து எல்லார்ட்டையும் ரொம்ப ஜோவியலா ரொம்ப ஜாலியா பேசுவோம், அதெல்லாம் இவர் வந்து கொஞ்சம் ரிசர்வ்டா தெரியும், பட் கொஞ்சம் கூலா இருக்கிறது இவர் தான். ஓ, நீங்க சொன்னீங்க கச்சேரிக்கு போகும்போது இந்த பாட்டு நோட் பண்ணுவோம், அப்ப எங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் வரும். ஆமா, அப்படி இல்லாம ஜெனரலா நீங்க இருக்கும்போது பாட்டு பாடிப்பீங்களா ஒருத்தர் ஒருத்தர், அதாவது இது பண்ற மாதிரி? ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னா, இன்னைக்கு இப்ப இங்க வரத்துக்கு முன்னே ஆர்குமெண்ட் நடந்துட்டு தான் வந்தது. ஏன்னா இப்போ ஒரு நம்ம ஒரு போன் வாங்கியாச்சு, இல்லாட்டி ஆமசோன்ல இருந்து ஏதாவது இது வந்தது, அந்த பேக் எடுத்து நான் அப்பவே தூக்கி போடுவேன். அதுதான் கேரண்டிங்கிறது தெரியாது. எனக்கு அது தெரியும், எனக்கு வந்து இந்த ஃப்ரீயா சும்மா எல்லாம் இப்படி குப்பை ஊட்டி இருக்கிறது பிடிக்காது, நான் அப்பவே வெளியே தள்ளும். இப்ப வந்தப்போ ஒரு போனோட கவர் காணும் சொல்லி எங்கிட்ட சண்டை போட்டாங்க. ஆனா அது நான் இல்லை எடுத்து, நான் களையில எங்க வீட்டுல மேடும் அவங்களும் என்னோட கேரக்டர் தான் எல்லாமே தூக்கி போடும். அதனால கொஞ்சம் வீடு கிளீனா இருக்கணுமே அப்படின்னு, பட் இவர் அதெல்லாம் எடுத்து பார்த்தது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது.
இப்போ உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க, உங்க டாட்டர் பத்தி எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் கூட இருக்காங்க. என்னோட எங்களுக்கு பெரிசு சிவாங்கி, அவ பிகாம் ஃபைனல் இயர் இப்போ எழுதின்றிருக்கு. பையன் விநாயக், பிடெக் விநாயக் சுந்தர், பிடெக் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கு. எல்லாமே இப்போ ஆன்லைன் தானே. அதில் என்னோட கதை சொன்ன மாதிரி தான், சிவாங்கி பாட்டு படிக்க வானா அவன் அந்த பக்கம் ஓடிடுவான், வாழவே மாட்டான். முதல்ல நான் சொல்லிக் கொடுக்கும்போது வந்து உட்காருன்னா 15 மினிட்ஸ் உட்காருவா, அப்புறம் போயிடுவான். ஆமா, துரு 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 துருன்னு இருக்கும் வீட்டுலயுமே. பாக்கும்போது அந்த கேரக்டர் தான், அதனால அவளால உட்காந்து இருந்து படிச்சு அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனா போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து திட்டிடுவா, திட்டிட்டு எல்லாம் படிக்க வராதான். பையனு சரி நீயாவது படிக்கன்னா, அவன் அதுக்கு மேல இருக்க, அவனோட இன்ட்ரெஸ்ட் வேற, டான்ஸ் பிரேக் டான்ஸ் அதெல்லாம் பரதநாட்டியம். இப்ப பரதநாட்டியம் எல்லாம் கத்துட்டு இருக்கு. என்ன என்ன பண்ண போறான் தெரியல. அவன் அவன் சொல்றான், நான் இந்த டான்ஸும் அந்த டான்ஸும் மிக்ஸ் பண்ணி ஏதோ பண்ண போறான் தெரியல. ஆமா ஆமா, சரி. அவங்களோட நாங்க குழந்தைகளை எல்லாம் வந்து அப்படி ரொம்ப கம்பல் பண்ணி ரொம்ப அவங்களுக்கு அவங்களோட ஃப்ரீடம் ஃபுல்லா கொடுப்பாங்க. அவங்க ஃப்ரீடம்னு சொல்றதை விட அவங்களுக்கு இருக்கிற இடனா இருக்கிற டேலண்ட் என்னங்கிறது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வரும்போதுதான் தெரியும், அது வெளிப்படும். எங்களுக்கே சிவாங்கி வந்து இந்த மாதிரி அவ ஒரு சப்ஜெக்ட் ஒரு சின்ன ஒரு த்ரெட் போட்டு கொடுத்தாலே அவ வந்து இப்படி பேசி பேசின்னு இருப்பா. எங்களுக்கே அது இப்பதான் தெரியும். அவளுக்கே தெரியாது, இப்பதான் அவளுக்கே தெரியும். சிங்கரா இவ்வளவு நேரம் நம்ம பேசியிருக்கோம், அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். மியூசிக் கம்போஸ் பண்ற அதுல உங்களுக்கான ஆர்வம் இல்ல, அதோட அந்த அதுல நீங்க கம்போஸ் பண்ணதுலயே ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட், சித்ரா சேச்சி தி கிரேட் கேஸ் சித்ரா. அவங்க கம்பெனிக்கு வேண்டி முதல்ல அவங்க ராமாயணம், அதாவது மலையாளத்தில் அத்தியாத்ம ராமாயணம் மியூசிக் பண்ணனு சொல்லி கூப்பிட்டாங்க. அதான் சொல்கிறேன், அன்னைக்கு எனக்கு தெரியாது பண்ண முடியுமான்னு. நான் ஆரம்பித்தேன், நான் ஒரு அரௌண்ட் நிறைய ஆல்பம்ஸ் பண்ணிட்டேன், 45 ஆல்பம்ஸ் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஜோனரில், திருவாதிரக்கலை பாட்டிலேருந்து சாண்டிங்லேருந்து கர்நாட்டிக்கு எல்லாமே பண்ணியிருக்கேன். அப்போ அது ஹிடனாக இருந்திருக்கு, அது வெளியில் வந்திருக்கு. அதே மாதிரி கர்நாட்டிக் வர்ணங்கள் கீர்த்தனைகள் அதெல்லாம் நாங்கள் கம்போஸ் பண்ணிட்டோம். குருஜி வந்து எப்படி அது அது கூட எனக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு, எப்படி பண்ணணும் அது எப்படி வரணும். ஆனால் அது வரைக்கும் ஜாஸ்தியெல்லாம் யூஸ் பண்ணல. ஆனால் வந்து அந்த இதில் அந்த வகையில் லாஸ்ட்டு மார்ச்சில் லாக்டவுன் ஜஸ்ட் முன்னாடி அவருடைய ஊரில் அவருடைய ஸ்டாச்சு ஆந்திரா தெலுங்கானா டெபியூட்டி ஸ்பீக்கர் வந்து அன்வீல் பண்ணுற ஒரு இனாக்ரேஷன் பண்ணுற இடத்துக்கு குருஜியுடைய எல்டஸ்ட் சன்னுக்கு பதிலாக அவர் கேட்டார், டைம் இருந்தால் ஃபேமிலி ரெஃபரன்ஸ் பண்ணி நீங்கள் போகிறீங்களான்னு கேட்டார். இப்போ என் மனசில் ஒரு ஸ்டாச்சு வரும்போது விக்கிரகம் வரும்போது அதுக்கு ஒரு மந்திரம் வேணுமே, இது மட்டும்தான் இருந்தது. அந்த நாள் பக்கத்துலேயே வந்துட்டு இருந்தது, அப்பவும் தெரியல என்ன குருஜி என்ன பண்ணுறாரோ தெரியல. அப்படி வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு சிவாங்கியை காலேஜில் விட்டு திரும்பி வரும்போது ஐ காட் தட், என்ன சொல்கிறது, தி பிளெஸிங் ஆஃப் ரைட்டிங் இட் ஆஃப் ஒரு ஐ ரோட் 108 நேம்ஸ் ஆன் ஹிம் ஆன் குருஜி இன் அ வெரி வெரி ஷார்ட் டைம். இதை அவர் இந்த ஸ்டாச்சு அன்வீல் பண்ணும்போது அங்கே ப்ளே பண்ணாங்க. இப்போ அது வீடியோவாக யூடியூப்பில் இருக்குது, பாலமுரளி கிருஷ்ணா அஷ்டோத்திர சதனமாலின்னு போட்டாலே அதில் ஃபுல் அந்த ஸ்டோரியும் இருக்குது, ஹவு தட் கேம். சரி, இவ்வளோ நேரம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இப்போது உங்கள் ரெண்டு பேருக்குமே லைஃப்பில் ரொம்ப மறக்கவே முடியாத விஷயங்கள் நிறைய. இப்போ கான்சர்ட்ஸ்க்கு போனதும் அதெல்லாம் வந்து ரொம்ப மறக்க முடியாத விஷயங்கள். எனக்கு ஆக்சுவலி இந்த சென்னையில் வந்ததுக்கப்புறம் கச்சேரிக்கு போகிறச்சு, இந்த தெப்பம் உற்சவம் இல்லையா, அதாவது வந்து நம்ம குளத்தில் அந்த போண்டில் பெரிய போண்டில் நம்மளே கயறு வலிச்சுட்டே போகும், நம்ம போட் ஒரு பெரிய போட்டில் போட்டுனா பெரிய வடம் இதெல்லாம் கட்டி, ஆமாம் அதுக்குள்ளே ஏறி ஒவ்வொரு ஒரு 20 மினிட்ஸும் அதை கறங்கி வரைச்சே ஆடியன்ஸ் மாறிடுவாங்க, அடுத்த ஆளுகளெல்லாம் வேறோடும். நான் பாடின்னு இருக்கிறச்சி அப்படியே கீழே விழுமா அம்மா, எல்லாரும் நிறைய ஆளுகளுக்கு இறங்க வள்ளம் இப்படி இப்படி போயிட்டு இருக்கும். ஒரு 2.5 மணி நேரம் கச்சேரி எப்படி பண்ணியிருக்கு, எவரி 20 மினிட்ஸ் கறங்கி கறங்கி வரும். ஒரு இடத்துல போகிறச்சி நமக்கு சவுண்ட் பயங்கரமாக கேட்கும், அப்போ அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக. ஆக்சுவலி இதுக்கு முன்னே நான் கேரளா கவர்மெண்ட்டு இந்த மாதிரி அங்கேயெல்லாம் இது கிடையாது, தெப்பம் உற்சவம் அதெல்லாம் கிடையாது. பட் அவங்க ஃபஸ்ட் டைம் கேரளா டூரிசம் இந்த மாதிரி ஒரு பெரிய பவுண்டில் உட்காண்ட இந்த மாதிரி மூவ் பண்ண மாட்டான், அங்கே பெரிய நடுவில் ஒரு சென்டரில் ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அந்த ஸ்டேஜில் கச்சேரி வச்சாச்சு ஃபஸ்ட் டைம் கேரள கவர்மெண்ட். அது என்னோட கச்சேரி தான் இருந்தது. அதுக்கு முன்னே ஒரு 40th அசம்பிளி கேரளா ஸ்டேட்டோட ஒரு ஃபெஸ்டிவல் இருந்தது, அதில் என்னோட கச்சேரியும் ஒரு ஆக்ட்ரஸோட டான்ஸும் இருந்தது. ஸோ அதில் வந்து சீஃப் மினிஸ்டர்லேருந்து அத்த
அத்தனை மினிஸ்டர்ஸ் அண்ட் எம்எல்ஏ அவங்க எல்லாம் கேட்டாங்க, அவங்க ரொம்ப பிடிச்சு போச்சு. கடைசியில் என்ன கூப்பிட்டு பேசினாங்க சீஃப் மினிஸ்டர். ஸோ அவங்க அதை கேட்டுட்டு தான் இந்த ஃபஸ்ட் டைம் கேரளத்தில் இந்த பாண்ட் கான்சர்ட்டை என்னை வச்சு பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணது எனக்கு அந்த 20 மினிட்ஸ் ஆளுகளை ஏறின நேரத்தில் என்ன பாட்டெல்லாம் அப்படியே அடங்கி போயிடும், எனக்கு பயம். அது ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு மறக்க முடியாத அந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. எனக்கு ஃபஸ்ட் டைம் ஃபிலிம்ஃபேர் அவார்டு சந்திரமுகியில் ராராக்கு எனக்கு அந்த 4 லாங்குவேஜில் தான் அன்றைக்கி 2005 2006 கொடுப்பாங்க, அது எனக்கு அன்றைக்கி கிடச்சிது. சவுத் இந்தியாவிலே பெஸ்ட் பிளே பேக் சிங்கர் சூப்பர் மேம், அப்படி நிறைய விஷயங்கள் மறக்க முடியாது. எனக்கு எனக்கு வந்து மறக்கவே முடியாது அப்படின்னா, இந்த கடைசி குருஜியோட கடைசி காலத்தில் ஒரு அசைன்மெண்ட் எடுத்தேன். எப்படின்னா அவர் அது வரைக்கும் பாடி பப்ளிஷ் பண்ணாத அவருடைய ஓன் காம்போசிஷன்ஸை பப்ளிஷ் பண்ணணும் சொல்லி 100 பாட்டுக்கு லிஸ்ட் எடுத்து அவருடைய ஓன் காம்போசிஷன்ஸ். அப்போது டெய்லி ஸ்டுடியோவில் போய் 2 பாட்டு பாடுவோம் முந்தின நாளைக்கு பீச்சில். நான் அந்த பாட வேண்டிய பாட்டு நான் காரில் நான் நீ பாடு நாளைக்கு என்ன பாடுறோம் நீ பாடு அப்போ நான் தான் பாடுவேன். அப்புறம் கேட்டுட்டு நாளைக்கு நீ பாடு இன்னும் சொல்லு ஸ்டுடியோக்குள்ளே ஒரே ரூமில் உட்காந்து நீ பாடு நான் பாடுறேன். இப்படி அது கண்டினியூஸாக நடந்து அவர் மோர் தென் 60 காம்போசிஷன்ஸ் அவர் கூடயே ரெக்கார்ட் பண்ணி கூட ஸ்டுடியோலேயே உட்காந்து கூடயே பாடி வீடியோவாக கூட வந்திருக்கு. அப்புறம் நான் 100 150 கச்சேரி அவர் கூட லைவாக பாடினேன் ராஷ்டிரபதி பவனில், பிரசிடென்ட் முன்னாடி பிரணாப் முகர்ஜி அவர் ராஷ்டிரபதி இருக்கும்போது அங்கேயே தங்கி அப்புறம் இந்தியாவுக்கு வெளியில் நிறையா ட்ராவல் அவர் கூட போகிறது எல்லாமே எனக்கு லைஃப்பில் ஒரு 50 வருஷம் என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணுமோ அதெல்லாமே ஒரு 5 வருஷத்துக்குள்ள ஒரு டர்போ ஃபீலில் மொத்தமாக எனக்கு கொடுத்த மாதிரி. அப்புறம் அவர் எல்லா தடவையும் ஏதோ சொல்லும்போது என் காலத்துக்கு அப்புறம் இதை பண்ணுங்கோ இது இதை பண்ணணும் என் காலத்துக்கு அப்புறம் நீ இதை பண்ணணும் அப்படி எவ்ரி டைம் கச்சேரி முடிஞ்ச ரூமுக்கு வரும்போது அந்த மாதிரி. அதுதான் வாலமுரளி கிருஷ்ண மெமோரியல் ட்ரஸ்ட்னு ஆரம்பிச்சு எவ்ரி இயர் எல்லா விஷயங்களுமே ஃபுல்ஃபில் ஒன்னொன்னா நடந்துட்டு இருக்கு. ஆமா, அந்த குருஜியோட பஞ்ச வர்ணங்கள் 5 வர்ணங்கள் இருக்கு, பத வர்ணம் பெரிய அது வந்து பஞ்ச ரத்னமா மாறி நீங்க என்னோட காலத்துக்கு அப்புறம் காரி பொறிச்சு சொல்லும் அப்புறம் நீங்க அது பாடணும் அப்படின்னு. அது அதே மாதிரி நாங்க வந்து மறக்கவே முடியாது எதுவுமே அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ஸோ இசை அப்படிங்கிறது வந்து உங்கள் பிளட்டில் சின்ன வயசுலேருந்தே அப்படியே பிளட் இருக்கிறத விட இசை தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இசை சம்மந்தப்பட்ட ஒரு பாடல் இந்த ஷோவை சிறப்பிக்கும் நான் நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக இசையின் மகிமையை பற்றி சொல்லலாமா? பிஏ சிதம்பரநாதன் ஒரு மியூசிக் கம்போசர் இருந்தது, அவங்க இப்போ இல்லை, அவங்க கம்போஸ் பண்ண ஒரு இசையை பற்றி உள்ள ஒரு பாட்டு. கண்டிப்பாக இசையின் பெருமையை என்னென்று சொல்வா, இசையின் பெருமையை என்னென்று சொல்வோம், இகத்தினில் அதிசய கலையென்றோ நம், இசையின் பெருமையை என்னென்று சொல்வோம், இகத்தினில் அதிசய கலையென்றோ நம், இசையின் பெருமையை என்னென்று சொல்வோம், அசைவிலா கல்லும் அனல் மெழுகாய் உருகும், அசைவிலா கல்லும் அனல் மெழுகாய் உருகும், ஆத்மபலம் பெருக்கும் ஆண்டவனில் சேர்க்கும், ஆத்மபலம் பெருக்கும் ஆண்டவனில் சேர்க்கும், சங்கடம் நிறைந்தது உலகம் இன்று சஞ்சலம் நிறைந்தது நம்மனம், சங்கடம் நிறைந்தது உலகம் இன்று சஞ்சலம் நிறைந்தது நம்மனம், சங்கடமும் சஞ்சலமும் தீர்ப்பது சங்கீதமே, சங்கடமும் சஞ்சலமும் தீர்ப்பது சங்கீதமே, இசையே 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 பரமானந்தம் தந்திடும் இசையின் பெருமையை என்னென்று சொல்வோம், இகத்தினில் அதிசய கலையென்றோ நம், இசையின் பெருமையை என்னென்று சொல்வோம்.
அப்படியே இசையால லைச்சு லைக்க வச்சிட்டீங்க சார். ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பொங்கல் ஸ்பெஷல் வந்து இதை விட சிறப்பா யாருக்குமே அமைய முடியாது அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல், அதான் நீங்க குருஜி பத்தி பேசும்போதும் இல்ல உங்களை பத்தி பேசும்போதும் எல்லா சமயத்திலயுமே பார்க்கக்கூடியது வந்து பாசிட்டிவிட்டி மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. இன்னொன்று இசை அப்படிங்கிறது உண்மையிலே இப்போ நீங்கள் பாடின வரிகள் மாதிரி தான், சஞ்சலத்தை தீர்க்கிறது சங்கடங்கிறது எல்லாமே அதுதான், இசை தான். அது இல்லாமல் எதுவுமே முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பொங்கல் திருநாளில் நீங்கள் வந்து இந்த நாளை சிறப்பித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பொங்கல் ஸ்பெஷலுக்கு வந்து நீங்கள் ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்ல விரும்புனா சொல்லலாம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரேவதி மாதிரி நிஜமாவே சும்மா சொல்லல, சூப்பரா எவ்வளோ நல்ல நல்ல கேள்விகள் கேட்டு உங்க கூட இவ்வளோ நேரம் ஒரு இந்த பேட்டியில பங்கெடுத்தது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது மட்டும் இல்ல, புதுயுகம் சேனல்ல இந்த நம்ம கலாச்சாரத்துக்கும் எல்லாத்துக்குமே நம்ம நல் வாழ்வுக்குமே ஒரு உறுதுணையாக ஒரு அட்வைஸாக வந்து கொண்டிருக்கிறது. அது ரொம்ப சிறப்பானது. அது இந்த பொங்கலுக்கு இன்னும் பொங்கி வரட்டும், இன்னும் வித் மோர் அண்ட் மோர் அண்ட் எனர்ஜி அண்ட் பவர். எல்லாருக்கும் பொங்கல் ஆசம்சகள், வாழ்த்துக்கள். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் எல்லாம் மாறி எல்லாருக்குமே நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு லைஃப் கிடைக்கட்டும் கடவுள்கிட்ட வேண்டுகிறேன். கண்டிப்பா உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸோட எல்லாமே நல்லபடியாவே நடக்கும் அப்படின்னு நம்மள ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி எல்லோருக்கும். எங்களுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் ஸ்பெஷல் ஷோவை நீங்கள் எல்லாருமும் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், அறிவுபூர்வமாகவும் தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்துச்சு. இன்னும் முக்கியமாக இசை ரொம்ப நிறைஞ்சிருந்தது, பாசிட்டிவிட்டியும் ரொம்பவே நிறைஞ்சிருந்தது. ஸோ இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியோட பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் உங்களை சொல்லிக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.